தொடர்கின்றன. வங்கிகள் அமைத்துள்ள ஏடிஎம் போன்று இந்திய தபால் துறையும் ஏடிஎம்களை துவக்க திட்டமிட்டுள்ளது. தேசியமயமாக்கப்பட்ட மற்றும் பொதுத்துறை வங்கிகள் துரித பண சேவைக்காக ஏடிஎம் மையங்களை முக்கிய நகரங்களில் அமைத்துள்ளன. அதனைப் போன்று இந்திய தபால் துறையும் வணிக ரீதியில் சேமிப்பு கணக்கு மற்றும் இதர திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏடிஎம் மையங்களை திறக்க முடிவு செய்துள்ளது. இந்திய தபால் துறை நவீன தொழில்நுட்ப முறையில் துவக்கப்படவுள்ளன. ஒருங்கிணைக்கப்பட்ட வங்கிகளைப் போல் தபால் துறையினையும் ஒருங்கிணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வங்கிகளைப் போன்று ஏடிஎம் மையங்கள் துவக்க முடிவு செய்துள்ள தபால் துறை தமிழ்நாடு, அசாம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா என 6 மாநிலங்களில் 1000 ஏடிஎம் மையங்கள் துவக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மின்வெட்டை பயன்படுத்தி கொள்ளையடித்து வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 500,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம், உத்தரமேரூர் போன்ற பகுதிகளில் மர்ம நபர்கள் சிலர் பகல் நேரங்களில் வீடுகளில் நோட்டமிட்டு இரவு நேரங்களில் ஏற்படும் மின்வெட்டை பயன்படுத்தி கொள்ளையடித்து வந்தனர். இதுகுறித்து மதுராந்தகம் போலீசார் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இதில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த மணிமாறன், விஜய் மற்றும் திருவேற்காட்டைச் சேர்ந்த பழனி ஆகியோர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து ஆந்திர மாநிலம் மஞ்சேரியில் மறைந்திருந்த அவர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 500,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. 3 டீம்ஸ் ஃபார்ம் பண்ணோம். அச்சரப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் சிவகுமார், படாலம் இன்ஸ்பெக்டர் பஞ்சாச்சரம், மதுராந்தகம் இன்ஸ்பெக்டர் சேகர், 3 பேர் தலைமையில் ஸ்பெஷல் பார்ட்டி எஸ்எஸ்ஐ எல்லாரும் வந்து வச்சு டீம் ஃபார்ம் பண்ணி வந்து ஒரு 3 மணி அளவில் வந்து மேலவளம்பேட்டை வேடந்தாங்கல் போகிற ரோடு, அங்கே வந்து என்னென்னா 3 மணிக்கு வந்து இந்த மணிமாறன்ன்றவன் மாட்டுறான். வச்சுட்டு அவங்ககிட்ட ஒரு கத்தி, ஒரு சில பொருட்கள் வந்து ரெக்கவரி பண்ணுறோம். பண்ணிவிட்டு அவனை விசாரணை செஞ்சதில் அவனோட மற்ற 2 அசோசியேட்ஸ், ஸோ அவனை வந்து மேலவளம்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்கிட்ட மற்ற 2 பேரையும் நைட்டு வந்து செக்யூர் பண்ணுறோம். இதேபோல் திருவொற்றியூரை சேர்ந்த சதீஷ் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 10 பவுன் தங்க நகை மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்கட்டண உயர்வை கண்டித்து வேலூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் அதிமுக அரசு ஆட்சியை பிடித்து 8 மாதங்களுக்குள் பால் கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டது. இதற்கு பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வந்தது. இந்நிலையில் தற்போது அதிமுக அரசு மின்கட்டணத்தை 37% உயர்த்தி இன்று முதல் அமல்படுத்தியுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. வேலூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழக அரசுக்கு எதிராக தீப்பந்தம் ஏந்தியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்கட்டண உயர்வால் அனைத்து தரப்பு மக்களும் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் நாராயணன் குற்றம் சாட்டினார். வந்திருக்கக்கூடிய 10 மாத கால ஆட்சியில பால் கட்டணத்தினுடைய விலை உயர்வை ஏற்றிய அதிமுக அரசு, பஸ் கட்டணத்தை உயர்த்திய அதிமுக அரசு இன்றைக்கு 3வதாக மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே உயர்த்திய கட்டணத்தின்பால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் இன்றைக்கு கடுமையான துயரத்துக்கு ஆள்பட்டிருக்கிறார்கள். இதில் நடுத்தர மக்கள், ஏழை எளிய பணக்காரர்கள் கூட இன்றைக்கு இந்த மின்சார கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரவாயில் அருகே பெட்ரோல் பங்க் ஒன்றில் குறைவான அளவு பெட்ரோல் ஊற்றப்படுவதாக வந்த புகாரின் பேரில் அந்த பங்க் சீல் வைக்கப்பட்டது. சென்னை மதுரவாயல் தொகுதிக்கு உட்பட்ட நெற்குன்றம் பகுதியில் ஒரு தனியார் பெட்ரோல் பங்க் அமைந்துள்ளது. இந்த பெட்ரோல் பங்கில் இன்று ஒருவர் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டுள்ளார். ஆனால் அவருக்கு குறைவான அளவே இருந்தது. இது பற்றி பங்க் ஊழியர்களிடம் கேட்டதற்கு சரியான பதில் அளிக்கவில்லை. இதையடுத்து அங்கு வந்த பொதுமக்கள் குறைவாக ஊற்றப்படும் பெட்ரோல் பங்கை மூட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். பெட்ரோல் பங்கை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்த மதுரவாயல் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பெட்ரோல் பங்கை மூடியதுடன் பங்க் ஊழியரை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். வண்டியில இருந்து ஃபுல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், இவ்வளவு தான் பெட்ரோல் இருக்கு வண்டியில. 1 லிட்டர் பெட்ரோல், 1 லிட்டர் பெட்ரோல் சார், 70 ருபீஸ் போட்டு பெட்ரோலா. இதுல வர எங்களுக்கு 4 ரூபா ஏத்த போறாங்க. இதுல நாங்க பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டி என்ன பண்றாங்க பப்ளிக் எல்லாருமே. வேலூர் அருகே மத்திய மின் தொகுப்பு மையம் அமைக்க 180 ஏக்கர் விளை நிலங்களை அரசு கையகப்படுத்தி உள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விளை நிலங்களை அரசு கையகப்படுத்த விவசாயிகளை கட்டாயப்படுத்தி காசோலைகள் வழங்க முயற்சிப்பதாகவும் போலீசாரை கொண்டு மிரட்டுவதாகவும் விளைநிலங்களில் அத்துமீறி அதிகாரிகள் நுழைவதாகவும் விவசாயிகள் வேதனையோடு தெரிவித்தனர். நான் வந்து விவசாயம் செஞ்சு போயிட்டு நிற்கிறேன். எங்கள் நிலத்தை எடுக்கிறதா வந்து 26ஆம் தேதி வந்து
பவர் கிரேட் அமைக்க நிலம் எடுக்கிறத வந்து 26ஆம் தேதி வர சொல்லியிருந்தாங்க. எங்ககிட்ட வந்து ஒரு சென்ட்டுக்கு 530 ரூபா கொடுக்குறேன்னு பேசியிருந்தாங்க. நாங்கள் வந்து 16 பேர் எங்கள் வீட்டில் இருக்கிறோம் பெருமாள் கவுண்டூர்லேருந்து. நாங்கள் விவசாயத்தவரை எந்த தொழிலும் தெரியாது எங்களுக்கு. நாங்கள் இந்த நிலம் விட்டுட்டாக்கா ஆடு மாடோட நேராக வந்து தற்கொலை தான் செஞ்சுக்கணும், வேறு வழியே கிடையாது எங்களுக்கு. இதற்கு அப்பகுதி விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இளைஞர்கள் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் சாகசங்களை செய்து காட்டியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. மதுரையில் தனியார் நிறுவனம் சார்பில் சாகச நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் பல்வேறு சாகசங்களை செய்து காண்பித்தனர். இளைஞர்கள் நடத்திய இந்த அபாயகரமான சாதனை கான்பூரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. கேரளாவில் பணி பாதுகாப்பு கோரி பாஜக இளைஞர் அணியினர் ஆர்ப்பாட்ட பேரணி நடத்திய போது போலீசார் தண்ணீரை பீச்சியடித்து அவர்களை விரட்டினார்கள். கேரள மாநில தலைநகர் திருவனந்தபுரத்தில் பாஜக இளைஞர் அணியைச் சேர்ந்த ஜான் மோர்ச்சா தொண்டர்கள் பணி பாதுகாப்பு வழங்க கோரி நேற்று தலைமை செயலகத்தை நோக்கி பேரணி நடத்தினார்கள். அப்போது அவர்கள் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வேலையில்லா திண்டாட்டம் குறித்து கவலைப்படுவதே இல்லை என்றும், மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து ஓய்வு பெறும் வயதை 56ஆக குறைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார்கள். சர்க்கார் சர்வீஸில் உள்ள ஆளுகளோட எண்ணம் குறக்குக என்ற உத்தேசத்தோடு கூடி நடப்பிலாக்கிய பத்ததியாயிருந்து ஈ பென்ஷன் தீயதி ஏகீகரிக்கல். யுவமோர்ச்ச அதினெதிராய்ட்டு சக்தமாயிட்டுள்ள சமரம் நடத்தி. இந்த பேரணி தலைமை செயலகத்தை நோக்கி சென்றபோது கலவரம் ஏற்படும் சூழ்நிலை உருவானதை அடுத்து போலீசார் தண்ணீரை பீச்சியடித்து கூட்டத்தை கலைக்க முயன்றனர். இதனால் போராட்டக்காரர்கள் சிதறி ஓடினார்கள். இதனால் பேரணி சென்ற பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்தது. ஆச்சரியம் ஆனால் உண்மை. இளைஞர்கள் பற்களாலும் கைகளாலும் தான் கனரக வாகனங்களை கயிற்றில் கட்டி இழுத்து சாதனை புரிவதை பார்த்துள்ளோம். ஆனால் திருப்பத்தூரை சேர்ந்த இளைஞர் ஒரு தனது சுண்டு விரலில் கயிற்றை கட்டி குட்டி யானை எனப்படும் சரக்கு வாகனத்தை இழுத்து சாதனை புரிகிறார் என்றால் ஆச்சரியம் அல்லவா? அந்த அதிசய காட்சியை இதோ பாருங்கள். மியான்மர் தேர்தலில் ஆங் சாங் சூகி அபார வெற்றி, தொண்டர்கள் உற்சாகம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.